ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் வந்து விஜயஸ்ரீ. நம்ம சேனலில் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் ஆல்ரெடி போட்டுட்ருந்தோம். இனிமேல் நம்ம சேனலில் ஹெல்த் அண்ட் பியூட்டி டிப்ஸ் மட்டும் இல்லாமல் அது கூட நம்ம மிஸ்ட்ரீஸ் அண்ட் ஃபேக்ட்ஸ் இதை பற்றி நம்ம பேச போகிறோம். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது நம்ம சேனல் இனிமேல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், புது புது விஷயங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து புது புது விஷயங்கள் தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதில் அஞ்சு தெரிஞ்சுக்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலான் மஸ்க். இவர் யார் அப்படின்னா, இவர் தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரர். இவர் எங்கேருந்து வந்திருக்காரு அப்படின்னா, சவுத் ஆஃப்ரிக்காவில் பறந்து கனடாவில் இருந்துட்டு நெக்ஸ்ட் இப்போது ப்ரெசண்டில் யுனைடெட் ஸ்டேட்ஸ் யூஎஸ்ஏல வந்துட்டு இருக்கார். இவர் வந்துட்டு எந்த மாதிரி எங்கே வந்துட்டு வேலை பார்க்குறாரு, என்ன வந்து இவர் எப்படி பணக்காரனாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து அதாவது நம்ம ஸ்பேஸில் வந்துட்டு யூஸ் பண்ணுற மெஷின்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற கம்பெனி வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் வந்துட்டு இவர் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி அதுக்கு இவர் தான் சிஇஓ, சரியா? ஸோ இவர் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு அப்படி தான் மேலே வந்தார். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து எப்படி சின்ன வயசில் இருந்தபோது காலேஜ் படிக்கும்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவர் வந்து ஒரு வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ரெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஒரு வீட்டையே வந்துட்டு அவரோட வீட்டை வந்து பப்பாக மாற்றிட்டார். அதாவது நைட் கிளப் மாதிரி மாற்றிட்டு, ஸோ அதில் வர காசை வச்சு இவர் வந்துட்டு ரெண்ட்டு பே பண்ணார். ஸோ இந்த மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக ஏதாவது யோசிச்சுட்டே இருப்பார். ஸோ பணம் வந்துட்டு நம்ம சம்பாதிக்கணும்னு நினச்சா எப்படி வேணால் சம்பாதிக்கலாம். ஸோ வந்து எல்லாத்துக்குமே தேவை நம்மளுக்கு வந்துட்டு கொஞ்சம் நம்ம ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோ, நம்ம யோசித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்துட்டு எல்லாருமே சம்பாதிக்க முடியும். ஸோ கொஞ்சம் எல்லாருமே கஷ்டப்படணும், ஸோ அப்போ தான் கிடைக்கும் எதுனாலும். அண்ட் இவர் வந்துட்டு கிரிப்டோ கரன்சி அப்படின்றத வந்துட்டு இவர் ஒரு கேம் மாதிரி விளையாண்டுட்டு இருக்காரு. ஸோ என்னென்னா, இவர் ஒரு காயினை வந்துட்டு வாங்கினார் அப்படின்னா அது வந்துட்டு அவ்வளோ, அதாவது உலகத்துலேயே எல்லாருமே வந்துட்டு வாங்குற மாதிரி அர்த்தம். என்னென்னா, அவர் வாங்கிட்டாரு அப்படின்னா எல்லாருமே வாங்கிடுவாங்க, அவர் வித்துட்டாரு அப்படின்னா எல்லாருமே வித்துருவாங்க. ஸோ உலகத்திலே இவர் பெரிய பணக்காரர் அப்படின்னு பார்க்கும்போது எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, பில்கேட்ஸ் தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அண்ட் வாரன் பஃபட், இவங்க ரெண்டு பேருமே பெரிய பில்லியனர்ஸ். ஸோ பில்கேட்ஸ் வந்துட்டு 130 பில்லியன் வச்சுருக்காரு, அண்ட் வாரன் பஃபட் வந்துட்டு 102 பில்லியன் வச்சுருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேரோட அமௌண்ட்டையும் ஆட் பண்ணால் இவரோட அமௌண்ட் யாரோடது, எலான் மஸ்க், 230 பில்லியன் வச்சுருக்காரு. ஸோ இவ்வளோ அமௌண்ட் வச்சுட்டு இவர் வந்து எப்படி இருக்காருன்னா, ஒரு குட் ஃபாதராக இருக்காரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட பசங்களுக்கு இவரே வந்துட்டு ஒரு ஸ்கூல் கட்டி அதில் அவரே ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் வந்து உருவாக்கி அந்த மாதிரி தான் வந்துட்டு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிட்டு டீச்சர்ஸும் அப்பாயிண்ட் பண்ணிட்டு வச்சுருக்காரு. ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு 5 குழந்தைங்க இருக்குது, ரெண்டு பேர் வந்து ட்வின்ஸு, 3 பேர் வந்து ட்ரிப்ளட்ஸ். ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட் ஒய்ஃப்க்கு பிறந்தவங்க, செகண்ட் ஒய்ஃப், அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் டைவர்ஸ், ஃபஸ்ட் ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ணிட்டு செகண்ட் ஒய்ஃபை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு அண்ட் அவங்க கூடயும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ திருப்பி ஆனால் அவர் வந்து சேர்ந்தார், அதுக்கப்புறம் திருப்பி டைவர்ஸ் பண்ணிட்டாங்க அண்ட் சம் டேட்டிங் அந்த மாதிரி போயிட்டு இருந்தார். ஸோ இவர் வந்துட்டு ஆனால் வந்து அவர் குழந்தைங்களை வந்துட்டு எப்படி வந்து ஒரு அப்பா வந்து எந்த கட்டத்தில் இழையாக இருந்தாலும் சரி பணக்காராக இருந்தாலும் சரி எப்படி பார்த்துக்கணும்னு நினைப்பாங்க ஒரு குழந்தைய ஒரு அப்பா அப்படிங்கும்போது, இந்த எஜுகேஷன் சிஸ்டமை இவர் உருவாக்குனதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அப்பா அப்படின்றது கிரேட் ஃபாதராக இருக்கார். ஸோ இதுதான் இவரோட ஹிஸ்ட்ரி. ஸோ இவர் தான் இப்போ செப்டம்பர் 2021 கணக்குப்படி பார்த்திங்கன்னா உலகத்திலேயே பெரிய பணக்காரர், 230 பில்லியன் வச்சுருக்காரு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்குவிட் கேம், இதுதான் நம்ம பார்க்க போகிறது. ஸ்குவிட் கேம் அப்படின்னா என்னென்னா, ஒரு வெப்சீரிஸ், கொரியன் வெப்சீரிஸ் இதுதான் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிறது இப்போது. ஸோ என்ன அப்படின்னா, ஸ்குவிட் கேம் அப்படின்றது ஒரு 5 கேம் அந்த சீரீஸில் காட்டுவாங்க. ஸோ ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும் அதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்குவிட் கேமில் வந்து ஒரு கேம், அதாவது சின்ன வயசில் நம்ம விளையாண்டுருப்போம், ரெட் லைட் க்ரீன் லைட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்துட்டு கேட்சராக இருப்பாங்க, வந்துட்டு நம்ம நிறைய பேர் வந்து நம்ம நிற்போம் லைனாக. ஸோ அவங்க வந்து 10 எண்ணுவாங்க, 10 எண்ணும்போது நம்ம வந்து கரெக்டாக நம்ம நடந்து வரணும், அவங்க டக்குன்னு ஸ்டாப்புன்னு சொல்லிட்டு திரும்புவாங்க, அப்படி திரும்பும்போது நம்ம வந்து ஆடாமல் அசையாமல் நிற்கணும். ஸோ அதுதான் அந்த ஸ்குவிட் கேம் சீரீஸில் ஃபர்ஸ்ட் கேம். ஸோ அதில் வந்து ஒரு பொம்மை நிற்கும், அந்த பொம்மை வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பின்னாடி திரும்பி மியூசிக்லாம் வரும். ஸோ அந்த அது வந்து திரும்பிட்டு அப்படி திரும்பி பார்க்க பாருங்கள், அந்த கண்ணு வந்துட்டு, அது பொம்மையோட கண் வந்து இப்படி இப்படி பார்க்கும், யாரையாவது அசைகிறாங்களா அசையலையான்னு சொல்லிட்டு. ஸோ யார் வந்துட்டு அசைஞ்சாங்களோ அவங்கள சுட்டு கொன்னுடும் அந்த கேம் ரியலாகவே. ஸோ அதுதான் அந்த சீரீஸில் இருக்குது. ஸோ அது ஃபஸ்ட்டு கேம், இது மாதிரி 5 கேம் அந்த சீரீஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து
ஸோ தோத்தவங்க செத்து போயிடுவாங்க, ஜெயித்தவங்களுக்கு லம்பான அமௌண்ட்டு கிடைக்கும், லாஸ்ட்டில் ஒருத்தர் ஜெயிப்பாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த சீரீஸில் இருக்கிறது. ஸோ இந்த கேம் வந்து இவ்வளோ வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அவ்வளோ அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சீரீஸ். ஸோ வந்து இதில் பார்த்திங்கன்னா அதில் ஒரு கேமில் ஒரு கேண்டி விற்பாங்க, அதாவது சக்கரை பாகை வந்து செஞ்சு அதில் வந்து ஒவ்வொரு ஷேப்ஸ் வந்துட்டு இருக்கும். அந்த ஷேப்பை வந்துட்டு அதாவது அந்த சக்கரை பாகை அப்படி இருக்குது அப்படின்னா அதில் நடுவில் ஸ்டார் இருக்கும், அண்ட் அம்ப்ரல்லா இருக்கும், ட்ரையாங்கிள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஷேப்ஸ் இருக்கும். ஸோ அம்ப்ரல்லா அப்படிங்கும்போது கட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது, ஏன்னா சக்கரை பாகை எவ்வளோ கந்துட்டு கெட்டியாக இருக்கும் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். ஸோ அதை எப்படி வந்துட்டு அதை கட் பண்ணி எடுக்கிறாங்க அப்படின்றதுலாம் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து கேண்டீஸ் இதை வந்து விற்றுருக்காங்க, டல்கோனா கேண்டீஸ் இதுக்கு பேர். ஸோ இதை வந்து சவுத் கொரியாவில் வந்துட்டு ஒருத்தர் வந்து விற்றுருக்காரு. ஸோ இந்த சீரீஸ் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு டேக்கு வந்துட்டு அவர் 200 தான் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு, 200 சேல்ஸ் பண்ணியிருக்காரு அந்தந்த பீசஸை. ஸோ இப்போ இந்த சீரீஸ் பார்த்ததுக்கப்புறம் ஒரு நாளைக்கு 500 பீசஸ் சேல் பண்ணுறாராம். ஒரு வாரத்துக்கு அவரால் வீட்டுக்கே போக முடியலையா, அவ்வளோ வந்துட்டு ஆர்டர்ஸு சேல்ஸு வந்துட்டு ஆகிட்டே இருக்கான். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு புது புது விஷயங்கள், இந்த மாதிரி படங்கள்லாம் நம்மளோட தமிழ்நாட்டிலையும் வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது வந்து உண்மையிலே நிறைய ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது. ஸோ இந்த ஸ்குவிட் கேமை கண்டிப்பாக நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், பட் கொஞ்சம் வயலன்ஸ் இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் இல்லை நிறையாவே இருக்கும். ஸோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மூவி தானே, ஜஸ்ட் மூவி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பாருங்கள். ஸ்குவிட் கேமை வந்துட்டு இப்போது நிறைய இடத்துல விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க, வயலன்ஸ் அந்த சீரீஸில் இருக்கிற மாதிரி வயலன்ஸ் இல்லாமல் விளையாடுறாங்க. ஸோ இது வந்து அதாவது ஒரு ப்ராப்பராக வந்து நம்ம அபுதாபியில் வந்துட்டு விளையாட போகிறாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு 30 பேர் வச்சு இந்த கேம் வந்துட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஸ்கூல் கேம்ஸ் தான் இருக்கும், நம்ம சின்ன வயசில் விளையாண்ட கேம்ஸ்லாம் இருக்கும். அதை வச்சு வின் பண்ணுறவங்களுக்குலாம் கேஷ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது, வயலன்ஸும் இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஜாலியாக விளையாடுறாங்க. ஸோ அபுதாபியில் ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, அண்ட் நிறைய இடத்துல இப்போ எல்லாருமே அந்த மாதிரி விளையாடுறாங்க. ஸோ இது வந்து இன்ஸ்டாகிராமில் கூட ஒரு எஃபெக்ட், அதாவது இப்போது நிறையா எஃபெக்ட்ஸ் இருக்கும், லைக் பூனைக்குட்டி மூஞ்சி மாதிரி வச்சுப்பாங்க, ராபிட் மூஞ்சி மாதிரி வச்சுப்பாங்க, அந்த மாதிரி இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த பொம்மை நான் சொன்னேன்ல, ரெட் லைட் க்ரீன் லைட் கேமில் வந்த பொம்மை. ஸோ அந்த பொம்மையை வந்து வச்சுட்டு அண்ட் வந்து அதே யூனிஃபார்ம் இருக்கும் அந்த விளையாடுறவங்களோட அந்த யூனிஃபார்மில் வந்து நம்ம ஃபேஸ் மட்டும் நம்மளோட ஃபேஸ் இருக்கும். ஸோ அந்த மியூசிக் வந்து ஸ்டார்ட் ஆகும், அந்த ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஐஸை பிளிங்க் பண்ணணும், கண்ணை சிமிட்டிட்டே இருந்தோன்னா அது வந்து அந்த பக்கம் திரும்பி இருக்கும்போது நம்ம நடக்கிற மாதிரி வந்துடும். ஒவ்வொரு தடவை பிளிங்க் பண்ணும்போது நம்ம நடக்கிறோம், அண்ட் வந்து அது திரும்பினதுக்கப்புறம் நம்ம அப்படியே கண்ணை அசையாமல் அப்படியே இருக்கோம்னா அது திரும்பி திரும்பிக்கிறோம், இல்லைன்னா நம்மளை ஷூட் பண்ணிவிடும். இது ஒரு கேம் மாதிரி இன்ஸ்டாகிராமில், அதுவும் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் போய் இன்ஸ்டாகிராமில் ட்ரை பண்ணி பாருங்கள், அப்படி நம்ம இன்ஸ்டாகிராமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அண்ட் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சைனாவில் வந்துட்டு ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து ஒரு டயாலிசிஸ் பேஷண்ட், அதாவது அவர் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவருக்கு வந்துட்டு இந்த மாதிரி கிட்னியில் வந்துட்டு ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகி ஏதோ சம்திங் டிசீஸ் மாதிரி ஆகிடுச்சு. ஸோ அவர் வந்து டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து 6 வருஷமாக எடுத்துகிட்டு இருந்திருக்காரு, ஆனால் வந்து அவரால் அஃபோர்ட் பண்ண முடியல, அதாவது ஹாஸ்பிட்டலுக்கு நிறையா காசு கட்ட முடியலை. ஸோ அதனால் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, புதுசாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணார். என்ன அப்படின்னா, டயாலிசிஸ் மிஷின் அவரே வந்துட்டு க்ரியேட் பண்ணிட்டார், தயாரிச்சிட்டாரு. எப்படி அப்படின்னா, அதாவது ரெண்டு விஷயம் தானே டயாலிசிஸில் நடக்கும், புது பிளட்டு, அதாவது புதுசாக அந்த கெமிக்கல்ஸ் என்ன வேணுமோ அது உடம்புக்குள்ளே செலுத்தி உள்ளுக்குள்ளே இருக்கிற ரத்தம் தேவையில்லாத கெட்டதை எடுக்கிறதுக்கு ரெண்டு பைப், இதுதானே விஷயம். ஸோ இதுதானங்க, இவ்வளோதானே, இதை நம்மளே செஞ்சு தான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அவரே க்ரியேட் பண்ணார். அதுவும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிடுச்சு. எப்படின்னா, அந்த கெமிக்கலோட லெவல் எல்லாமே கரெக்டாக இருக்கணும், அண்ட் வந்து இந்த பிளட் வந்து எந்த அளவில் வெளியே போனோம் அந்த பைப்பை வந்து கரெக்டாக அவர் வந்து க்ரியேட் பண்ணார். ஸோ ரெண்டு டியூப்ஸ் வந்துட்டு இருந்தது. ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்லேயே தெரியும். ஸோ அவர் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டு, அதாவது அந்த ஒரு மாதிரி சாலையோரத்தில் இருக்கிற குட்டி குட்டி வீடு அந்த மாதிரியான இடத்துல தான் அவர் இருந்திருக்காரு நெக்ஸ்ட்டு இப்போ இருக்க வரைக்கும். இப்போ வரைக்கும் அவர் வந்துட்டு அவரோட பாட்டியோ, அவங்க வந்துட்டு 80 வயசு ஆகுது, அவங்க கூட தான் அவங்க வந்துட்டு இருக்காரு. ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்துட்டு அவராகவே டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. இதை பார்த்து அவரோட ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு ஒரு 4 பேர் வந்து இவங்க நம்மளும் இதே மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணி பார்ப்போமே டயாலிசிஸ் மிஷின் அப்படி சொல்லிட்டு இதே மாதிரி வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்க எல்லாமே இறந்துட்டாங்க, அது வந்து யூஸ் இல்லாமல் அந்த மிஷின்ஸ்லாம் அவர் வந்துட்டு வந்து கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ இவர் வந்து க்ரியேட் பண்ணது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இது வந்து பெருசாக வந்துட்டு பிளாஸ்டான நியூஸ் ஆச்சு, அண்ட் வந்து நிறைய பேர் வந்துட்டு வர வந்துட்டு பேட்டியெலாம் எடுத்தாங்க. என்ன தான் ஆனாலும்
இதுக்கப்புறமாவது ஒரு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரீயாக இவருக்கு செஞ்சு கொடுப்போமே அப்படின்ற ஒரு மனசு அங்கே யாருக்கும் வரலை. ஸோ இப்போ வரைக்கும் அவர் வந்து அவராகவே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் சரி ஓகே வேணும்னா நாங்கள் வந்துட்டு இன்சூரன்ஸ் வந்துட்டு கிளைம் பண்ணுறோம், அதாவது மெடிக்கல் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலும் அது இங்கேயும் வந்து இவர் கேட்டிருக்காரு எவ்வளோ நாள் இது வந்துட்டு ஆகும். ஸோ அது வந்து எவ்வளோ நாள்னாலும் இந்த டயாலிசிஸ் வந்துட்டு இவங்க சாகிற வரைக்கும் கண்டினியூ ஆகிட்டே தானே இருக்கும். ஸோ அதனால் இவரே பண்ணிகிட்டு இருந்தார். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு வந்து யாருமே வந்துட்டு இந்த ஃப்ரீயாக வந்து பண்ணி கொடுப்போம் அப்படின்ற ஒரு எண்ணம் அந்த சைனாக்குள்ளே அந்த மாதிரி எதுவுமே வரலை. ஸோ இதுதான் இந்த விஷயம். இந்த மாதிரி நம்மளோட தேவையான இதை நம்மளே வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் அப்படின்னு அவர் வந்து எப்படி யோசிச்சிருக்காரு பார்த்தீங்களா. ஸோ நம்ம வந்து எல்லாருமே வந்துட்டு இவங்க இதை இன்வென்ட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே நினச்சிக்கிறோம். சின்ன விஷயந்தாங்க என்ன அப்படின்னா எல்லாரும் அவங்க தான் பெரிய ஆள் அப்படிந்த மாதிரிலாம் நினைக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது, எல்லாமே ஒன்றும் இல்லை. இந்த மொபைல் ஃபோனாக இருக்கட்டும், இந்த நம்ம எதுவாக இருந்தாலுமே ஒரு மனுஷனால் உருவாக்கப்பட்டது தானே, நம்மளும் மனுஷங்க தான். ஸோ எல்லாருமே ஒரு கொஞ்சமாக யோசித்தாலே போதும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு எல்லாமே ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும், அவ்வளோதாங்க விஷயம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதாவது ஒருத்தர் ஜான் ஹாரிசன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் யார் அப்படின்னா அஃபிஷியல் டேஸ்ட், அதாவது ஐஸ்கிரீம் டேஸ்ட் டெஸ்டர். அதாவது எங்கே அப்படின்னா அமெரிக்காவில் வந்துட்டு ட்ரேயர்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்துட்டு, அதாவது ஐஸ்கிரீம் கம்பெனி வந்து இவர் வந்து அஃபிஷியல் ஐஸ்கிரீம் டேஸ்ட் டெஸ்டராக வந்து வச்சுருந்தாங்க. இவர் வந்துட்டு இப்போ ரிட்டையர் ஆகிட்டாரு. ஸோ ஃபஸ்ட்டு அவர் இருந்தப்போ அவரோட டங்க், அதாவது நாக்கு இருக்கு இல்லையா, அவர் அதை வந்து இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த கம்பெனி. எவ்வளோக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா 1 மில்லியனுக்கு வந்துட்டு அதை இன்சூரன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அவரோட டேஸ்ட் வந்து அதாவது ஒரு 12%லேருந்து 11.5% பட்டர் ஃபேட் டிஃப்ரென்ஸ் ஆயிருந்தால் கூட அவரால் கண்டுபிடிக்க முடியும். இது வரைக்கும் அவர் வந்துட்டு 200 பில்லியன் கேலன்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்துட்டு டேஸ்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐஸ்கிரீமை வந்துட்டு எல்லா ஐஸ்கிரீமும் அவரே சாப்பிட மாட்டார், ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட் பண்ணுவார், துப்பிடுவாராம். ஸோ எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ வந்துட்டு அவர் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இதில் என்ன கரெக்டாக இருக்கணும் அப்படி சொல்லிட்டு எல்லாமே நிறையா, அதாவது ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் இன்வென்ட் பண்ணுறதுக்கு இவர் வந்துட்டு இந்த டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்துட்டு இன்வென்ட் பண்ணுறதுக்கு இவர் வந்துட்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்காரு. அண்ட் இவராக இன்வென்ட் பண்ண ஒரு ஐஸ்கிரீம் இருக்குது, என்ன அப்படின்னா கேக்ஸ் அண்ட் குக்கீஸ் அப்படி சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம்லேயே வந்துட்டு இருக்கும். அது வந்து இவர் தான் வந்துட்டு இன்வென்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா, அதுக்கு வந்துட்டு அவ்வளோ சேலரி வாங்கியிருக்காங்க. இவர் வந்துட்டு நிறைய கம்பெனிஸ் வந்துட்டு எடுக்க பார்த்துருக்காங்க, பட் இவர் வந்து அந்த ட்ரேயர்ஸ் அப்படின்ற பிராண்டில் தான் வந்துட்டு ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ ரிட்டையர் ஆகிட்டு அவர் இருக்கார். ஸோ இந்த மாதிரியான வேலையெல்லாம் நம்மளோட தமிழ்நாட்டில் கிடச்சா எவ்வளோ நல்லாயிருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி புதுசு புதுசாக நம்ம நாட்டிலையும் கண்டுபிடிச்சி நம்மளும் கொஞ்சம் சம்பாதிச்சா நல்லா தான் இருக்கும். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்திரன் மூவி இருக்கு இல்லையா, எந்திரன் படத்தில் எப்படி வந்து அந்த ரோபோட் வந்துட்டு நம்மளுக்கு என்ன மாதிரியான புதுசான விஷயங்கள்லாம் அதெல்லாம் காட்டியிருப்பாங்க, அது பேசுறது அது ஃபீல் பண்ணுறது அந்த மாதிரிலாம் காட்டியிருப்பார் இல்லையா நம்ம சங்கர். ஸோ இதிலும் வந்துட்டு உண்மையாக அதே மாதிரி எங்கே அப்படின்னா ஹாங்காங் பேஸ்ட் கம்பெனி வந்துட்டு சோஃபியா அப்படின்னு ஒரு ரோபோட்டை வந்துட்டு உருவாக்குனார், டேவிட் ஹான்சன் அப்படின்றவர் வந்துட்டு உருவாக்குனார். ஸோ இது வந்து எப்போ அப்படின்னு பார்த்திங்கன்னா 2016 வந்துட்டு அது வந்து ஆக்டிவேட் பண்ணார். ஸோ இது வந்து இதில் புதுசாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு மனித அடையாளம், அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ரேஷன் கார்டில் அது பேர் ஏற்றுற மாதிரி அது வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கு. எங்கே அப்படின்னா சவுதி அரேபியாவில் வந்துட்டு சிட்டிசன்ஷிப் வாங்கியிருக்கு. எப்படி அப்படின்னா அவர் வந்துட்டு இதே மாதிரி நம்ம எந்திரன் ரோபோட் இருக்குல்லையா அது மாதிரியே, அது வந்து பேசுறது மட்டும் இல்லாமல் அதோடய ஃபேஸ் ரியாக்ஷன்ஸ் கூட அதால் கொடுக்க முடியும். அண்ட் வந்து ஐ டு ஐ கான்டாக்ட் வச்சுக்க முடியும். அண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மள மாதிரி ஃபீல் பண்ணுறதுக்கு எப்படி எந்திரன் படம் பார்த்தீங்களோ அதே மாதிரி இருக்கும். ஏன்னா அது வந்து நம்ம மனசில் என்னென்ன ஃபீலிங்ஸ் இருக்குது அதே மாதிரி அதுக்கும் வந்துட்டு ஃபீலிங்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இவங்களுக்கு சிப்ளிங்ஸ், அதாவது அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி கூட இதுக்கு வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. அதாவது அவரே அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு சேர்த்து வந்து இன்னும் கொஞ்சம் வந்துட்டு ரோபோட் வந்துட்டு இதே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரோபோட் எதுக்காக ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தயாரிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி டெக்னாலஜி பற்றி சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான். டெக்னாலஜி பற்றி சொல்லிக் கொடுக்கறது, இந்த அந்த சைடில் வந்துட்டு சிப்ளிங்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து லைக் இந்த பைத்தான் அந்த மாதிரியான விஷயங்கள், அந்த அது நம்ம கோடிங்கான வேர்ட்ஸ்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல C++ இந்த மாதிரி ஜாவா அந்த மாதிரிலாம் இருக்குல்ல, ஸோ இதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுக்கறதுக்கு வந்து இதை வந்து உருவாக்கியிருக்காங்க. கிட்ஸுக்குலேருந்து எல்லாருக்குமே சொல்லிக் கொடுப்பாங்க போல இருக்கவங்க. அண்ட் வந்து
இதுக்கு இப்போ வந்துட்டு சோஃபியாவுக்கு புதுசாக ஒரு பேபி வேறு வந்து உருவாக்க போகிறாங்களா, அவங்களோட பொண்ணு அப்படி சொல்லிட்டு. ஸோ இதனால நிறைய கான்ட்ரவர்சி சவுதி அரேபியாவில் வந்துட்டு உருவாச்சு. என்னென்னா இப்போ சிட்டிசன்ஷிப் வந்துட்டு நீங்கள் அதுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து மனித உரிமை மீறல் அப்படி சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துச்சு. ஸோ டேவிட் ஹான்சன் வந்துட்டு, ஸோ நான் மனித உரிமை மீறல் அப்படின்னா இது வந்துட்டு நான் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டேன், இவங்க அந்த சோஃபியா போய் வந்துட்டு கோர்ட்டில் கேஸ் கொடுக்கலாம் உங்கள் மேலே அப்படி சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரியான கான்ட்ரவர்சிஸ்லாம் போச்சு. அண்ட் ஆல்சோ இப்போ வரைக்கும் ஃபைன் ஓகே. ஸோ இப்போ புதுசாக அதுக்கு வந்துட்டு ஒரு பேபி ரோபோட் வந்துட்டு தயாரிக்க போகிறாங்க. ஸோ இதை வச்சு கண்டிப்பாக நம்ம சங்கர் சார் வந்துட்டு அடுத்த ஒரு இந்த சோஃபியாவை வச்சு கூட அவர் வந்துட்டு இந்திரன் வந்துட்டு பார்ட் எடுத்துருவாருன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரியான நியூஸஸ் எல்லாமே நீங்கள் வந்து நம்ம சேனலில் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ உங்களோட வியூஸ் நான் சொன்னது எப்படி இருந்தது அப்படின் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.